உங்களை வாழ்த்துகிறார்கள் வாழ்த்துக்கள் கூட இந்த திருமறை நேரம் கிறிஸ்தவ விழிப்புணர்வு வான்வழி வேத வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஒரு புதிய தொடர் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வேதத்திலிருந்து பல மணி நேர ஆய்வுகள் செய்து எல்லாம் இணைத்து பகுத்து தேவையான விஷயங்களை உரிய காலத்தில் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய நிகழ்ச்சி இருக்குது இதற்காக ஐயாவில் எடுத்துக்கொள்கிற பிரயாசத்தை நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கலாம் அநேகர் கவனிக்கிறீங்க பாராட்டுறீங்க எங்களோட தொடர்பு கொள்கிறீங்க அநேகர் கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிந்து இந்த சத்தியத்துக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்க இவ் எல்லாவற்றுக்கும் முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம் அடுத்தது உங்களுக்கு நன்றி இன்றைய நாளிலிருந்து இந்த புதிய தொடர் வழியாக நாம் பார்க்க போகிற விஷயம் மெல்கி சேதேக்கு இது சிலருக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம் கேள்விப்படாத மாதிரியும் இருக்கலாம் இது ரொம்ப சின்ன அளவுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் அல்லது மெல்கி செய்தேக்கை பற்றிய தவறான விஷயங்களும் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கலாம் இந்த மெல்கு செய்தேக்கு என்கிற ஒரு மனிதன் அந்த மனிதன் சார்ந்த விஷயங்கள் அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இதை தான் இந்த நீண்ட தொடர் வழியாக நாம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் கவனிக்க போகிற விஷயம் என்னென்னா ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய பிடித்து கொண்டு போகப்பட்ட மனிதர் உடைமைகள் இவைகள் எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வரும்படியாக ஒரு சிறிய அளவுக்கு ஒரு போர் செய்து அங்கேருந்து அதெல்லாம் திருப்பி கொண்டு வரார் வாழ்க்கையில் நம்ம கூட நிறைய விஷயம் இழந்திருக்கலாம் அது திரும்பி வராதுன்னு நம்ம கூட சிலதெல்லாம் முடிவு பண்ணி விட்டுருக்கலாம் சில விஷயங்கள் நமக்கு திரும்பி வரணும் அது வரணும்னு காத்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நாம் படிக்கப் போகிற விஷயம் அப்படி தன் சகோதரனுடையதை இழந்ததை மீண்டும் திருப்பி கொண்டு வந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம் இது இந்த சம்பவத்தில் தேவனுடைய ஒத்தாசை இருந்ததை நம்மால் பார்க்க முடியும் அதனால் என்ன விஷயம்னா வாழ்க்கையில் நாம் தொலைத்ததையோ இழந்ததையோ பிறர் பறித்து கொண்டதையோ மீண்டும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மறுபடியும் நமக்கு தேவனுடைய அனுகிரகம் தேவை புதுசாக ஒன்று வேணுன்னாலும் நம்மகிட்டே இருந்தே ஒன்று போயிட்டு திரும்பி வரணுன்னாலும் தேவனுடைய கிருமை நமக்கு தேவை அதை புரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நீங்கள் கவனிங்க குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்படியாக தாழ்மையோடு சிறு குழந்தை போல உங்களை ஒப்பு கொடுத்து கவனிங்க இந்த நாளில் நம்பி செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பி டி சோலமன் ஐயா அவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே உலகளாவிய பரிசுத்துவான்களே அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளே தோழர்களே கத்ராகி ஏசு கிருஷ்ணனுடைய கிருபையானது உங்கள் அனைவருக்கும் உண்டாயிருப்பதாக இந்த நாட்களில் ஒரு புதிய தலைப்பாக மெல்கி செதேக் என்ற ஒரு நபரை குறித்து இந்த தொடரில் நாம் சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய நிகழ்ச்சிகள் வான் வழியாக ஒரு வேத பாடமாக வருகிறது ஏதோ இன்றைக்கு கேட்டோம் நாளைக்கு பரவாயில்லை இன்னொரு நாள் கேட்போம் அப்படி இருந்தால் உங்களுக்கு எதுவும் விளங்காது நீங்கள் அனைத்தையும் கருத்தாக கேட்டு எழுதி அதை குறித்து சிந்திக்க வேண்டும் இந்த மெல்கி செதேக் என்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமானதாகவும் அபூர்வமானதாகவும் இருக்கிறது இந்த முழு வேதாகமத்தில் மூன்று இடங்களிலே இந்த மெல்கி செதேக் என்ற மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆதியாகமம் பதினாலாம் அதிகாரத்தில் திடீரென்று அவர் அங்கே வருகிறார் அவர் எங்கே இருந்து வந்தார் அவர் யார் என்று நமக்கு தெரியல பிறகு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தாவிது இந்த மெல்கு சேதைக்கை ஒரு ஆசாரியனாக நினைவு கூறுகிறார் இதெல்லாம் நடந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் குறிப்பாக எபிரிய புத்தகத்தில் இந்த மெல்கி சேதைக்கு குறித்த குறிப்பை ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் ஆக இந்த மூன்று இடங்களில் இந்த முழு வேதாமத்தில் திடீரென்று தெரிகிற இந்த மனிதன் யார் மெல்கி என்றால் அர்த்தம் என்ன இந்த மெல்கி சேதேக் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவனுடைய பெயரை மூன்றாக நீங்கள் பிரிக்கணும் மெல் கி செதேக் மெல் என்றால் தேவன் கி என்றால் உடைய செதேக் என்றால் நீதி தேவனுடைய நீதி என்று பொருளாகிறது சகோதரர்களே இந்த மெல்கி செதேக்கை ஆப்ரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய போருக்கு பிறகு அவர் திரும்பி வரும்போது சந்திக்கிறார் இந்த தகவல்களை எல்லாம் ஆதியாகவும் பதினான்காம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அதாவது ஆவரகாம்னுடைய சகோதரன் மகன் லோத்தும் அவனுடைய குடும்பமும் குமாரா என்ற ஒரு பட்டணத்தில் குடியேறி அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் சோதேம் குமாரா என்று அழைக்கப்படும் இரண்டு பட்டணங்கள் மீது ஐந்து ராஜாக்கள் படையெடுத்து அவர்களை தோற்கடித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் குறைக்கு சோதயமில் இருந்த உணவு பொருட்கள் மனிதர்கள் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு சிறையாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் சாப்பிட எதுவுமே இல்லை பொருளும் இல்லை மனைவி மக்களும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிர்கதி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா குடும்பம் இருக்கும் ஆனால் உணவு இருக்காது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா உணவு இருக்கும் ஆனால் குடும்பம் இருக்காது ரெண்டுமே இல்லைன்னா அது ரொம்ப துர்பாக்கிய நிலை எல்லாவற்றையும் இழந்து நிற்கும்போது தேவனுடைய நாமத்தினாலே ஆசிர்வதிக்கப்பட்ட அபிராம் என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் தேவன் அவனை ஆசீர்வதித்ததை நினைத்து பார்த்து தன்னுடைய வீட்டில் உள்ள முன்னூற்றி பதினெட்டு வேலைக்காரர்களுக்கு ஏதோ கையில் கிடைத்த சில ஆயுதங்களை கையில் கொடுத்து அவர்களை ஒரு சிறு சேனையைப் போல உருவாக்கி சோதேமை கொள்ளையிட்ட அந்த பொருளை திருப்பி கொண்டு வரும்படியாக அந்த படையை வழி நடத்துகிறார் இதே நடந்தது இதை ஆதியாவும் பதினாலாம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம் பதினோராம் அப்பொழுது அவர்கள் சோதேமிலும் குமாராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதயமிலை குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போய்விட்டார்கள் இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார் பதினான்காவது வசனம் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை அபிராம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய முன்னூற்றி பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து இராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓவா மட்டும் துரத்தி கவனியுங்கள் பேனால் ஒரு கீழே அடிகோட்டிடுங்கள் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரன் ஆகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் திருப்பி கொண்டு வந்தான் ஹீ ப்ராட் பேக் ஆல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் ஆதியாவும் பன்னெண்டாம் அதிகாரத்தில் அந்த ஒத்தை மனிதன் அபிராம் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமையும் அவருடைய மனைவியாகிய சாராளையும் கத்தர் ஆசிர்வதித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களே நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை சவிக்கிறவர்களே நான் சபிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்னார் ஆபிரகாம் அதை கேட்டு தேவன் காண்பிக்கும் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனான் சகோதரர்களே இப்படி போன அந்த வெகு சில மனிதர்களை மிக குறைந்த காலத்தில் கத்தர் மிகவும் ஆசீர்வதித்தார் இப்பொழுது கவனியங்கள் இந்த பதினாலாவது வசனத்தில் அவனுடைய வீட்டில் பிறந்து வளர்ந்த வேலைக்காரர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி பதினெட்டு எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள் பைபிளை நம்புகிற மக்கள் யகோ தேவனை விசுவாசிக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல ஐந்தப்பம் இரண்டு மீன்கள் ஐயாயிரம் பேருக்கு உண்டானது போல முப்பத்தெட்டு வருஷ வியாதிக்காரன் ஒரு நொடியிலே சுகமானது போல ஆசிர்வாதங்களுக்குரியவர்களாக மாற்றப்படுகிறார்கள் இப்பொழுது ஆபிரகாம் கத்தரை எல்லாவற்றையும் என்னுடைய மடியிலே கொண்டு வந்து போடுவார் என்னுடைய இழுப்புகளை எல்லாம் அவரே ஈடு செய்வார் எனக்கென்று எந்த வேலையும் இல்லை அப்படின்னு அவன் நினைக்காம கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவன் நினைத்து பார்த்து பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் படிக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிப்பட்ட ஒரு விசுவாச கொந்தளிப்பு உடைய ஒருவனாக அரசர்களை துரத்தி கொண்டு போகிறார் இராணுவத்தை பின்தொடருகிறார் அவர்களை முறியடிக்கிறார் அவர்கள் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறார் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் நம்ம எதையெல்லாம் எழுந்தோமோ அதெல்லாம் திருப்பிக்கிட்டோமா குறிப்பாக இந்த நிலம் இருக்குது பாருங்கள் அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன்பட்டு அதை அடமானம் வைத்து அப்படியே விட்டுவிட்டால் அந்த நிலத்துக்குரியவர்களுக்கு அது வெட்கம் அது எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் விரும்புவாங்க ஆரம்ப காலத்தில் இந்த மீட்டுக்கொள்ளுதல் என்பது ஒரு நிலத்தை மீட்டுக்கொள்ளுதையை பற்றியே இருக்கும் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளணும் ஏன்னா அது பூர்வ சொத்து ஃபார்மர் ஹெரிட்டேஜ் அது முந்தின கால சொத்து அது முந்தின கால நம்முடைய பெற்றோருடைய சொத்துக்கள் அவைகள் அவைகளை நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் இந்த காலையில் நான் உங்களுடைய மனதின் ஆழத்தை இந்த வசனத்தை கொண்டு சந்திக்க விரும்புகிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் உட்காருந்தாலும் படுத்திருந்தாலும் கவலையாக இருந்தாலும் இந்த நாள் எப்படி என்று யோசித்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இதுதான் தான் யூ மஸ்ட் பேக் ஆல் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு நஷ்டமே இல்லை அது உங்கள் கரத்தில் இருக்கிறது உங்கள் தேவன் உங்களை பலப்படுத்துவார் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும் தகுதியை உங்களுக்கு தேவன் தருவார் அது நிலமானாலும் சரி கோபத்தால் பிரிந்து போன மனைவியானாலும் சரி காணாமல் போய்விட்ட ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி காலகாலமாக இருந்த சொத்தாகிய பொண்ணும் ஆவரணங்களுமாக இருந்தாலும் சரி பாதையிலே நின்று விட்ட உங்களுடைய கல்வியாக இருந்தாலும் சரி நுடிந்து போன உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் அவைகளை எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள வேண்டும் சகோதரிலே இஸ்ரவேல் தேசத்தில் கடவுள் கொடுத்த சட்டங்களில் ஒன்று ஒரு மனிதனுக்கு ஒன்றை திருப்பி கொள்றதுக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்குவோம் ரொம்ப காலமாச்சு அவன் திருப்புறதா இல்லை ஆகவே இந்த அடமானத்தை வாங்கினவன் இந்த அடமானத்தை வைத்தவன் திரும்பி வரவே இல்லைன்ற நிலையில் அவன் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் கடவுள் என்ன ஒழுங்கு வச்சுருந்தார்னா யூபிலி வருஷம்னு ஒரு வருஷம் வரும் ஏழாவது வருஷம் அப்போது அந்த யூபிலி வருஷம் வரும்போது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை அவன் வந்து திருப்பி கொடுத்துடணும் ஆக ஒரு மனிதன் அடமானத்தை ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் வைத்துக்கொள்ள வேண்டும் அடமானத்தை மீட்டுக்கொள்ள முடியாத தன் சகோதரன் ஓட்டாண்டியாய் போவதற்கு நாம் இடம் கூடாமல் அவர்களுக்கு அவளுடைய பொருளை அவளுடைய நிலத்தை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பை லேவியராகவும் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆகவே நம்முடைய அடமானங்கள் எதுவாக இருந்தாலும் அது மனிதனாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார் மீட்பதற்கு தகுதியே இல்லைன்னா கூட கடவுளுடைய சட்டம் என்ன சொல்லுது பாருங்கள் அவருடைய நீதி சட்டம் என்ன சொல்லுதுன்னா உன்னால் மீட்டுக்க முடியலன்னு எனக்கு தெரியும் ஆகவே நான் உனக்கு மீட்டுத் தருகிறேன் புரிதாக உங்களுக்கு நான் சொன்னது சி யூ நாட் Redeem it ஸோ so God says ஐ வில் redeem ஃபார் யூ நான் உனக்கு மீட்டு தருகிறேன் இந்த கருத்தை மனதில் நீங்கள் வாங்கி கொண்டால் ஏசு கிறிஸ்து ஏன் மனிதனாக வந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் யோவான் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் இந்த வசனத்தில் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத சில சொற்கள் கிருபாதார பலி இப்போ பலின்னு சொன்னால் ஒரு மிருகம் வெட்டப்படுவதை அது காண்பிக்கிறது கிருபாதார பலின்னு என்ன அர்த்தம் அப்போது இந்த உலகத்துக்குரிய ஆடோ மாடோ பலிப்படுத்தின் மீது செலுத்தப்படுகிற பலி அல்ல தேவனே நமக்கு கொடுத்த ஒரு பலி அதனால்தான் அதை கிருபாதார பலி அடுத்தது இதில் இன்னொரு வார்த்தையை நாம் பார்த்தோம் நிவர்த்தி செய்கிற நிவர்த்தி செய்கிறனா என்ன அர்த்தம் அதாவது அதற்கு ஈடாக சமாதானம் செய்கிற அதற்கு ஈடாக கொடுக்கிற அதற்கு ஈடாக சமன் செய்கிற பாவம் என்பது தேவனுக்கு முன்பாக நமக்கு விரோதமாக நிற்கிறது அது தாகத்தோடு நிற்கிறது அது தன்னுடைய கரங்களை அகலமாக விரித்து நம்மை கட்டி பிடித்து கொண்டிருக்கிறது இந்த தாகம் நிறைந்த இந்த பாவத்துக்கு இயேசுவின் ரத்தம் தாகம் தீர்க்கும் பொருளாக இருக்கிறது பாவத்தை மன்னிப்பதற்கான பிராய சித்தம் கிறிஸ்தனுடைய இரத்தமாக இருக்கிறது ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பாவ செய்கிறவர்களுக்கான கிருபாதார பலியாக நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார் சகோதரே ஒரு நிலம் அடமானமாகலாம் ஒரு பொருள் அடமானத்தில் போய்விடலாம் ஒரு பொருளை யாராவது எடுத்துக்கொண்டு ஓடலாம் அதையெல்லாம் நம்ம திருப்பிக்கலாம் ஆனால் நம்முடைய பாவத்திலேருந்து நம்மை திருப்பிக் கொள்ள நமக்கு சக்தி இல்லை பாவம் செய்யாத ஒரு மனிதன் உலகத்தில் இல்லை ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து விட்டார்கள் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் நம்முடைய கத்தராகி ஏசுகிறிஸ்தனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆக பாவத்திலிருந்து விடுதலை செய்ய நம்மை மீட்டு நம்மை மீண்டும் வாங்கி நம்மை ஜெயிக்கத்தக்கதாக உதவ யாருமே இல்லை ஒரு ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய லோத்துவுக்காகவும் அவனுடைய குடும்பத்துக்காகவும் அவன் இழந்தவைகளுக்காகவும் அந்த தேசத்துக்காகவும் ஓடி சென்று அதை பிடுங்கி திரும்பவும் இடத்தில் கொடுக்க ஒரு மனிதனாக அங்கே இருந்தார் ஆனால் பாவியாகி உங்களுக்கு எனக்கும் நம்முடைய பாவ வாழ்க்கையை நம்மை மீட்டுக்கொள்ள நம்மை திருப்பிக் கொள்ள நம்மை சீர்படுத்த கிருபாதார பலி தேவை பாவ நிவர்த்தி தேவை கோபம் நிறைந்த கடவுள் கிறிஸ்துவின் இரத்தத்தை காணும்போது அவர் பாவ நிவர்த்தியை காண்கிறார் உங்களுக்கு ஈடாக அது செலுத்தப்பட்டிருக்கிறது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஏழு வார்த்தைகளை பேசினார் அதில் ஒன்று எல்லாம் முடிந்தது பாவ நிவர்த்திக்கான வேலை செய்து முடிக்கப்பட்டு விட்டது நண்பர்களே இந்த காலையில் ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் அப்படி அவன் திருப்பிக் கொண்டு வரும்போது இந்த மெல்கி சேதைக் என்ற ராஜாவாகிய ஆசாரியர் அவனை சந்திக்கிறார் இன்றைக்கும் கூட இந்த நல்ல செய்தி இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை சந்திக்கும்படியாக நீங்கள் இழந்தவைகளை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒன்று பேதிரு முதலாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் முன்னூற்றி பதினெட்டாவது பக்கம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நாம் பாவம் செய்தோம் பாவத்தையே பழக்கமாக கொண்டோம் நம்முடைய பாவம் நம்முடைய சமுதாயமாக மாறிவிட்டது நம்முடைய சமுதாயத்தில் பாவத்து பாவத்தை குறித்த எந்த விதமான ஒரு ஒரு சிலிர்ப்பு ஒரு சின்ன வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்முடைய மூளையானது மழுங்கி போய்விட்டது வி பிகம் ஃபீலிங்லெஸ் உணவு மாறிட்டோம் அதாவது பாவ சமுதாயம் பாவத்தையே ஒரு பாரம்பரியமாக எ ட்ரெடிஷனாக மாற்றிவிட்டது இப்போ நம்ம எப்படி அரிசி சாதம் சாப்பிட்றோம் வடக்கே இருக்கிறவங்க கோதுமை சாப்பிட்றாங்க அது மாதிரி உணவு பழக்கம் போல் இது மாறிவிட்டது இப்படி அடிமைப்பட்டு சொரணை ஏற்று உணர்வற்று போன மக்களுக்கு எவ்வளோ பொண்ணை கொட்டி எவ்வளோ வெள்ளியை கொட்டி மீட்க முடியுமா மீட்கும் பொருளாக ஒரு பொண்ணும் வெள்ளியும் நமக்கு உதவுமா இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் தங்கள் சாவை தடுக்கும்படி அவளுடைய பணத்தினால் காப்பாற்ற முடிகிறதா பாவத்தை கழுவுவதற்கு பணம் உதவியாக இருக்குமா ஆகவே வெள்ளினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படாமல் மத்தொன்பதாம் அவசரம் பாருங்கள் குற்றமில்லாத ஒன்று மாசற்ற இரண்டு ஆட்டுக்குட்டியாகியே கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மூன்று மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அதாவது குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமா தேவன் இதை செலுத்தி இருக்கிறார் ஆகவே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாக தேவன் தமது குமாரனை நியமித்திருக்கிறார் ஆபிரகாம் தன்னுடைய வீட்டாரை காப்பாற்றும்படி மீட்டுக்கொள்ளும்படி இறங்கி வந்தது போல கிறிஸ்துவானவர் உலகத்தாருடைய பாவங்களிலிருந்து அவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக வானத்திலிருந்து இறங்கி வந்தார் சாத்தானுடைய கரத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக தமது சரீரத்தை சிலுவையிலே மறிக்க ஒப்பு கொடுத்தார் கொலோசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு இருக்கிற பிதாவை சோத்திருக்கிறோம் பாவத்தில் வாழ்கிற மனிதர்கள் இருளின் ராஜ்யத்திலே இருக்கிறார்களாம் சின்னஸ் ஆர் லிவிங் இந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் அப்படிப்பட்ட மக்களை மீட்பதற்கு தமது அன்பின் குமாரனை கொண்டு அவர்களை மீட்டு தமது ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டாராம் அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வெளிச்சத்திற்கு நம்மை தேவன் மாற்றினார் என்று நாம் படிக்கிறோம் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் இருநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்யும்போது முற்றிலுமாக சகல அக்கிரமங்களிலிருந்து பாரம்பரியங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் சில சமயங்களில் வீட்டை பெருக்கிறவர்கள் சில பொருள்கள் இருந்து என்று விட்டுருவாங்க யுத்தம் செய்து ஜெயித்து வருகிறவர்கள் சில விஷயங்களை விட்டு விட்டே வந்துடுவாங்க அது தேவையில்லை அப்படின்னு ஆனால் கிறிஸ்து நம்மை மீட்கும்போது ஒரே ஒரு குண்டுமணி அளவு பாவக்கரைகள் இல்லாதபடிக்கு முற்றிலுமாக கரை திரை அற்ற ஒன்றாக அவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படி நம்மை மீட்கும்படி வந்தார் என்று நாம் படிக்கிறோம் இவை சிறு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்கள் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிவு சபையாக அதை தமக்கு முன்னே நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் ஆகவே அன்பு சகோதரர்களே கரை திரை அற்ற ஒன்றாக நம்மை முற்றிலும் மீட்கிறவராக அவர் வந்தார் இந்த இயேசு கிறிஸ்து இந்துக்கும் ஜீவிக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் இழப்பை அவர் ஈடு செய்ய விரும்புகிறார் நீங்கள் எவைகளை இழந்தீர்களோ அவைகளை திரும்பவும் பறித்து வந்து உங்கள் மடியிலே கொடுக்கும்படி வந்தவராக அவர் இருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை லூக்கா பத்தொன்பது பத்திலே படிக்கிறபடி உங்கள் வாழ்க்கையில் மாற்றப்படும் நண்பர்களே கணித்துக்குரிய தோழர்களே பரிசுத்தவான்களே இந்த காலையில் நீங்கள் கேட்ட இந்த நல்ல செய்தி ஆபிரகாம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டான் நம்முடைய வாழ்க்கையும் மீட்கப்பட வேண்டும் நீங்களும் மற்றவர்களுக்கு மீட்கிற மக்களாக மாற வேண்டும் எல்லாவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும் அது தேவனுடைய சுத்தமா இருக்கிறது ஒன்றையும் நீங்கள் எழுந்து போகக்கூடாது எனவே நாளை இதனுடைய தொடர்ச்சி நாம் கேட்போம் பிரார்த்தனை செய்வோம் மகா பரிசுத்த மகாபரிசுத்தங்கள் அன்பான தகப்பனே உமது வார்த்தையின்படியே நாங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடலும் இந்த வார்த்தையை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் திருமறை நேர நேர்களே ஒப்பற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் மெல்கி சதேக் ஒரு வித்தியாசமான ஒரு தொடரை இன்று முதல் நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் மெல்கி சதேக் என்பவர் யார் வேதாகமத்திலே மிக குறைந்த அளவிலே பேசப்படுகிற இவர் மிகப்பெரிய அர்த்தத்தை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை இந்த தொடரின் மூலமாக நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே ஆப்ரஹாம் லோத்து இழந்ததை எல்லாம் எப்படி போய் மீட்டு கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட சாத்தான் சாத்தானிடத்தில் பாவத்தி நிமித்தம் நம் ஆத்துமாவை இழந்திருந்தோம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவிலை பலியாகி நம்முடைய ஆத்துமாவை பிசாசின் பிடியிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து அற்புதமாக மீட்டு கொண்டார் நல்லது நேர்களே இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான இன்றைய பரிசு கேள்வி ஆபிரகாம் எத்தனை பேரோடு சென்று எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் கேள்வி மீண்டும் சொல்கிறேன் எழுதி கொள்ளுங்கள் வேத வசனத்தின் துணை கொண்டு சரியான பதிலை உடனே எழுதுங்கள் ஆபிரகாம் எத்தனை பேரோடு சென்று எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார் எழுதி கொண்டீர்களா சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது நேர்களே எங்களிடத்திலே அருமையான ஆவிக்குரிய புத்தகங்கள் கிறிஸ்துவின் சபை வேர்வை சக்தி ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஆகிய புத்தகங்களும் ஆங்கிலத்தில் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்டியன் ஆந்திரபாலஜி போன்ற புத்தகங்களும் உண்டு வாங்கி படியுங்கள் பிறருக்கும் கொடுத்து உதவுங்கள் அது மட்டுமல்லாமல் திருச்சபையில் பயன்படுத்தப்படும் கத்துடைய பந்தி பாத்திரங்கள் காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் நேர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எழுதுங்கள் உங்களுடைய ஜெபக்குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் கத்ராகசுக்கு சென்றிய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசியின் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டு எட்டு இரண்டு